வீட்டில் இருந்தபடியே சுலபமாக சம்பாதிக்கிறது எப்படி? ஃப்ரீயா பார்ப்போமா? உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருமானம் சம்பாதிப்பதற்காக நமக்கு கிடைக்கின்ற முக்கியமான வாய்ப்புகள் இரண்டு. ஒன்று வேலைக்கு செல்வது, ஜாப். இன்னொன்று வியாபாரம் செய்வது, பிஸ்னஸ். இதில் ஜாப் அப்படிங்கிற வாய்ப்பை யார் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களால் அவர்களுக்கு அமைகின்ற நிறுவனத்தை பொறுத்து, சம்பளத்தை பொறுத்து வாழ்க்கையை சிரமப்பட்டோ அல்லது சிறப்பாகவோ நகர்த்தி செல்ல முடியும், உயர்த்த முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வாங்குகிற பேமெண்ட்டுக்கு இணையாக அல்லது அதோட பெருசாக கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுடைய செட்டில்மெண்ட் நோக்கி போக முடியும்னு சொல்லும்போது அந்த இடத்த மிகப்பெரிய போராட்டமாகுது வேலைக்கு போகிறவங்களுக்கு. அதுவே பிஸ்னஸ் அப்படிங்கிற வியாபாரத்தை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அந்த தொழில் சரியாக அமைந்து விட்டால் அவர்களால் வாழ்க்கையில் எந்த ஒரு உச்சத்துக்கும் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் தொழில் வாய்ப்பு. பட் என்னென்னா, தொழில் வாய்ப்பில் போகும்போது கூட ரிஸ்க் இருக்குது. அந்த தொழில் சரியாக அமையவில்லை என்றால், நமக்கு அந்த தொழிலை செய்ய தெரியவில்லை என்றால் நமக்கு நஷ்டம் வரும். இதற்கு பயந்துட்டே பல பேர் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே வராமல் ஏதோ ஒரு வேலைக்கு போய் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ண விரும்புவர்களுக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு தயங்கி நிற்பவர்களுக்கும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நஷ்டமே இல்லாத ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பு இன்னைக்கு உங்கள் நண்பர் மூலமா உங்கள் கையில் கிடைச்சிருக்குது. அதுதாங்க நம்முடைய மை வீட்டிலேயே வாய்ப்பு. இந்த பிஸ்னஸ் பிளானில் சரியாக புரிஞ்சுட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, வருமானம் ஆயிரங்கள் வேணுமா சம்பாதிக்க முடியும், அதுவே லட்சங்கள் வேணுமா சம்பாதிக்க முடியும். சரியாக திட்டமிட்டு டீம் அமைஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வருமானம் கோடிகளில் கூட சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொட்டன்ஷியல் பிளாட்ஃபார்ம் தான் உங்கள் கையில் கிடைச்சிருக்கு. பட் என்னென்னா, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. டீம் டெவலப் ஆகும்போது எஸ்டி ப்ரொமோஷனில் இன்கம் வர ஆரம்பிக்கும், நெட்ஒர்க்கில் இன்கம் வர ஆரம்பிக்கும், தட் மீன்ஸ் ரெஃபரல் இன்கம் அண்ட் ஆல்சோ ரீபர்ச்சேஸில் இன்கம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வரும்போது உங்களுடைய டீம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வருமானமும் பெரிதாக இருக்கும். ஆகவே உங்கள் வருமானம் பெரிதாக வேண்டுமென்று நினைப்போராக நீங்கள் இருந்தால் முதல்ல உங்கள் டீமை பெரிதாக்கிறதுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. இங்கே ஒரு நபரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஓஎம்மாக தான் ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பனிங் மெம்பராக வர்றதுக்கு 18 வயசு பூர்த்தடைந்திருந்தால் போதும், கையில் அப்டேட்டில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும். இப்படி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களும் நண்பர்களும் இன்னும் நம்மை சுற்றி பல பேர் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோனோட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு இந்த வாய்ப்பை எடுத்து சொல்லி நிறுவனத்தில் உங்களுக்கு கீழே என்ட்ரி எடுக்க வச்சிங்கன்னா அவர்கள் இதை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது அவர்களுக்கும் வருமானம் இருக்குது, அதன் மூலமா அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய தொழில் முனைவோராக மாறி ஒரு என்டர்பிரனராக பெரிய லெவலில் சாதிக்கும் நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் உங்கள் சொசைட்டியில் உங்களை நிரூபித்து நீங்களும் ஒரு வெற்றியாளர்னு எல்லாத்து முன்னால் பெருமையோடு நிற்க ஆசைப்படுறீங்களோ, அப்படி நினைக்கின்ற ஒரு ஒரு நபருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு தான் நம்முடைய மை வித் லேர்ஸ் பிளான். ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா 100% இங்கே வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம பிளானில் எந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும் கால நிர்ணயம் கிடையாது. இங்கே முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை மட்டும்தான் வெல்லாது. ஏன்னா இந்த போட்டியில் தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, நேரம் நிர்ணயிக்கலை. ஸோ நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்தாலும் அதற்குண்டான கால கட்டத்துக்குள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேகமாக வந்தால் வேகமாக அச்சீவ் பண்ணுவீங்க, ஒருவேளை மெதுவாக வந்தால் மெதுவாக அச்சீவ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு எஸ்டி ப்ரொமோஷனில் எஸ்டி 12 எப்போ முடிக்கணும்? நம்ம கீழே ஃபஸ்ட்டு எஸ்டி ஆகிறதே நமக்கு எப்போ தோணுதோ அப்போ ஆகலாம். நம்ம கீழே 3 எஸ்டி கொண்டு வருவது அதுவும் எப்போ முடிதோ கொண்டு வரலாம். இப்படி ஒரு ஒரு லெவல் முடிக்கிறதுக்கும் எங்கேயுமே எதற்குமே உங்களுக்கு கட்டுப்பாடும் கிடையாது, கால நிறையும் கிடையாதுன்னு சொல்லும்போது பொறுமையாக தெளிவாக களத்தறிஞ்சி வேலை செஞ்சால் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்தால் கூட எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் தொடர்ந்து செய்யும்போது
நிச்சயமா நம்மாலையும் அடைய முடியும். அப்படி அடையும் போது கிடைக்கின்ற வருமானங்கள் லட்சங்கள்ல கோடிகள்ல. ஆகவே கிடைச்சிருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பு உங்க நண்பர் மூலியமா, உங்க உறவு மூலியமா உங்க கையில வந்திருக்குது. அதை முழுமையாக புரிந்து கொண்டு உங்கள் வெற்றிக்காக, உங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய பொருளாதார மேம்பாட்டிற்காக முழுமையாக செயல்படுங்கள். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள். வணக்கம்.